அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டூல் பேம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளோட சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிருக்கு, எம்டிஏ சிக்னல் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல்லையும் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு தமிழ்ட்டு இதில் டெய்லியுமே மார்னிங் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் அச்சீவ் பண்ணிட்டு வரோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ நண்பர் நிறைய சேனல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து எம்டிஏ சிக்னல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற கண்டிஷனை வச்சு கரெக்டான இடத்துல என்ட்ரி, எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு பை சான்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சாலுமே இங்கே பையிங் வால்யூம் இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல நியூட்ரல் இருக்குது, இந்த இடத்துல நியூட்ரலுங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அதே டயத்தில் இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,200 கீழே இறங்குச்சு அப்படின்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, பைக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,600-700 பிரேக் ஓட்டதுன்னா பைக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்தி மணிக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்தி மணி எடுக்கிறப்ப மினிமம் ஒரு 100 குவான்டிட்டியாக இருக்கட்டும், 200 நம்ம என்ன மார்ஜின் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்தி மணி எடுத்திங்கன்னா 100% சக்ஸஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ட்ரி எடுக்கிறோம், அப்படியே ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட்டு ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. செல்லில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் முன் வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 39,600 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். சாரி, பை சான்ஸு 39,200 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில நம்ம வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னா நம்ம ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பை சான்ஸாக இருந்தாலுமே இங்கே வந்து நம்ம பையும் வால்யூம் இல்லை, இங்கேயுமே அதே டயத்தில் மீடியமாக இருக்குது. அதே டயத்தில் இப்போ 5 மினிட்ஸ் வச்சு பார்க்குறப்ப நம்ம மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பையும் வால்யூம் வந்திருக்கு, இந்த இடத்துல நியூட்ரலாக இருக்குது. அப்போ வந்து ரெண்டுமே கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து அதே மாதிரி தான் இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை என்ட்ரியில் வீக்காக இருக்குது, இந்த இடத்துல பையிங் வால்யூம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வீக் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பை ஆச்சுன்னா நம்ம பை சான்ஸை எடுத்துக்கலாம். எதுக்கு மேலே சார் பை சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,150 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸ் இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே பை சான்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கடையில் நம்ம ஜஸ்ட் வாட்ச், அது வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி. இப்போ வந்து வந்து 3 இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம். அப்போ 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் வரணும், வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் இங்கே நம்மளுக்கு செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எடுக்கலாமா? எடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாமா? எதுக்கு மேலே 17,800 பிரேக் அவுட் ஆகிறோம்னா நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறச்ச ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 5,700 ட்ரேட் ஆகிறப்ப இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அப்போ சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதே டயத்தில் இங்கே வந்து செல்லிங் வால்யூம் இருக்கான்னா பையிங் வால்யூம் இருக்குது. அப்போ பையிங் வால்யூம் இருக்கிறப்ப செல் எடுக்கலாமான்னு எடுக்க முடியாது. அதே மாதிரி மீடியம் பை தான், பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து பையும் இல்லை செல்லும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ எதுக்கு கீழே எடுக்கலாங்கிறது இங்கே செல்லிங் வால்யூம் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போ இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் கன்ஃபார்ம் ஆனாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டயத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல. இப்போ அந்த இடத்துல வந்ததுமே உடனே நம்ம பை பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பையிங் வால்யூம் இருக்கா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் கேஸ். இப்போ நேச்சர் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருக்கோம், 217 மேலே ஒரு பை சான்ஸும், செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 204 கீழே செல் சான்ஸ். இப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இப்போயே நம்மளுக்கு செல் சான்ஸும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இங்கே செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ராங்காக இல்லை, பையிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் வால்யூம் நடந்தாலுமே இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம செல் சான்ஸ் 204 கீழே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கரெக்டாக அப்ளை ஆகலை. சரிங்களா? ஒருவேளை நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் ஈவினிங் மட்டுமில்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.